பொங்கல் தட்டு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா? இப்போ இது மாதிரி ரோலர் வந்து பசங்களுக்கு நோட்டுக்கு அந்த பாலித்தீன் அட்டை போடுவாங்க இல்லையா, அதில் வந்து அந்த எல்லாம் தீர்ந்து போன பிறகு அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதபடிக்கு இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு நாலு இது மாதிரி ரோலர் எடுத்துக்கோங்க. அது மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இது மாதிரி நான்ஸ்டிக் பாக்ஸ் அது மாதிரி, அது மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து இதோட அளவுக்கு இந்த ரோலரை வந்து கட் பண்ணிடலாம். அப்புறம் சில்க் த்ரெட் நூல் எடுத்துக்கலாம், ஸ்டோன்ஸ் பாசி அலங்காரத்துக்கு அந்த ஸ்டோன் செயின்களும் எடுத்துக்கலாம். செவிக்கா லாஸ்ட்டாக பழங்கள் தட்டு ரெடி ஆனோன்னே பழங்கள் வச்சு இப்படி கவர் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த ரோலர் எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து வரும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போனோம். இப்போ அந்த அட்டையில் வந்து கட் பண்ணணும்னு சொன்ன இல்லைங்களா, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதோட அளவுக்கு நீள அகலமும் இந்த ரோலரில் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு சென்டரில் நடுவில் வந்து கேலண்டர் அட்டை வைக்கிறதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக வெயிட்டாக இருக்கும், பழங்கள்லாம் வச்சாக்க கீழே ஒழுவாத அப்படிக்கு. அந்த கேலண்டர் அட்டையை இதே அளவு கட் பண்ணிவிட்டு இப்படி மேலேயும் டேடியும் வச்சு இது ரெண்டு பக்கமும் ஒட்டிடலாம். அப்போ சொன்னேன் இல்லைங்களா, நட்டையெல்லாம் ஒட்டியாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. கேலண்டர்கிட்ட நடுவில் ஒட்டிட்டு அந்த நான்ஸ்டிக் டவாட்டை வேஸ்ட் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த லென்த்துக்கு வந்து நூலை வந்து சுற்றிக்கோங்க. ஒரு ஒரு கலர் நூல் ஃபுல்லாக இதில் சுற்றிட்டு ஒரு 30 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இந்த ரோலர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஒரு கலராக அப்படியே சுற்றிக்கலாம். நான் இப்போ இன்னும் பாதி தான் முடிச்சுருக்கேன், இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை, முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ போன கிராஃபில் வந்து வால் ஹேண்டிங் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இது மாதிரி உள்ள நூல் வேஸ்டில் வந்து அந்த ரவுண்ட் பண்ணி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதே தான் இப்போது இதுலேயும் வச்சுருக்கேன். இந்த பழங்கள் தட்டில் ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ அந்த ரோலர் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது எல்லாமே சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்குது. இப்போ இதை வந்து நாலு பக்கமும் இது நாலு பக்கமும் வச்சிடலாம். நான் மேலேயும் இதையும் ஒட்டிட்டேன், ஃபுல்லாக ப்ளூ பண்ணி வச்சு தான் ஒட்டிடுறேன். இப்போது இந்த ஓரத்தை ஒட்டிடலாம். ஒரு பக்கம் மட்டும் ஏன் பாதி ஒட்டியிருக்கேன்னா கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் அவுச்சிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது, அது சமமாக இருக்கணும் ஒருத்ததாக இந்த இடத்துல நான் பாசி வச்சுருக்கேன். இந்த ப்ளூஸ் ஊற்றிடலாம். பழங்கள் தட்டு பண்ணி வச்சு இப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளேனாக இருக்குது. நான் இப்போது பழங்கள் வச்சு அதை எப்படி கவர் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பழங்கள் தட்டு ரெடி ஆகிடுச்சு, அதில் ஆரஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த ரோலர் அந்த கவரை வந்து அப்படியே போட்டுடலாம். ஸோ ஜெர்மனுக்குள்ள இதில் வந்து சாக்லேட் போடலாம், இல்லை பூ வைக்கலாம், இல்லை பழங்கள் வைக்கலாம், நம்ம இஷ்டமாக. இந்த தட்டில் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சாமி சிலை கூட நடுவில் வச்சுட்டு சுற்றிலாம் சுற்றி பூ வைக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், ஒரு கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இல்லை நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம். ஆனால் எந்த கிராஃப்ட் பண்ணாலும் நீட்டாக பண்ணணும், அவ்வளோதான். இப்போ கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பழங்கள் தட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.